வணக்கம் ஸ்மைல் ப்ளீஸ் தமிழ் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரை விமர்சனம். இந்த நிகழ்ச்சியில நம்ம இன்னைக்கு பார்க்க போற படம் இயக்குனர் விஜயபாஸ்கர் இயக்கி விஜயபாஸ்கர் மற்றும் டோராஸ்ரீ இணைந்து நடித்த ஃபில்டர் கோல்டு அப்படின்ற தமிழ் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். எதுக்கு தமிழ் படம்னு குறிப்பிட்டு சொல்றேன்னு பாத்தீங்களா, பேரு தமிழ் இல்லையே. 18 வருஷத்துக்கு முன்னாடி சொக்கத்தங்கம் அப்படின்னு ஒரு படம் வந்தது, அதுக்கு இணையான ஒரு ஆங்கில டைட்டில் தான் இது. என்ன ஒண்ணு, பியூர் கோல்டுனா சொக்கத்தங்கம், ஃபில்டர் கோல்டுனா வடிகட்டின தங்கம். ஆனா வடிகட்டுறதே பியூர் கோல்டு ஆக்கிறதுக்கு தானே. அட, என்னையா டைட்டிலுக்கு இவ்வளோ பெரிய பஞ்சாயத்தா, நிகழ்ச்சிக்குள்ள போங்கயா அப்படின்றீங்களா? அதுவும் உண்மைதாங்க. ஆனா நான் சொன்னதுல ஒரு மேட்டர் இருக்கு, அதை நம்ம கடைசியா பார்ப்போம். அது வரைக்கும் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். ஸ்மைல் ப்ளீஸ் தமிழ் யூடியூப் சேனல், உங்கள் அறிவுக்கு விருந்து, அறியாமைக்கு மருந்து. ஸ்மைல் ப்ளீஸ். ஃபில்டர் கோல்டு இந்த படத்தோடைய கதை என்னன்னு பார்த்தோன்னா, நார்மலா திருநங்கைகளுடைய ஆசாபாசங்கள், அவங்களுடைய கஷ்டங்கள், அவங்களுக்கு நார்மலா இயங்கக்கூடிய இந்த சமுதாயத்து மேல இருக்கிற வெறுப்புணர்ச்சிகள், இதுக்கு இடையில போறதுதான் இந்த கதை. இந்த படத்தை நம்ம படமா மட்டும் பார்த்தோம்னா நல்லா தான் இருக்கு, கதை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அது மட்டும் இல்லாம வழக்கமா தமிழ் சினிமாவில எடுக்கிற மாதிரி, ஒன்னு திருநங்கைகள்னாலே ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அப்படியே ரொம்ப பாவம் அப்படின்லாம் சீன் எடுத்துட்டு இல்லாம, அது மட்டும் இல்லாம இவங்க எல்லாம் ரொம்ப மோசமானவங்க அப்படின்னு சொல்லி எடுக்க, அதுக்கு இடையில இவங்க ஏன் பிச்சை எடுக்கிறாங்க, ஏன் பாலியல் தொழில் செய்யறாங்க, ஏன் சமுதாயத்தால இப்படி ஒடுக்கப்படுறாங்க அப்படின்ற மாதிரி அழகா எடுத்துட்டு போயிருக்காங்க. இதை நம்ம படமா மட்டும் பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் பொடி வச்சு பேசினதுக்கு காரணம் இருக்கு. இதுல விஜி, டோரா அப்படின்னு ரெண்டு திருநங்கைகள் இருக்காங்க. அதுல விஜியோடைய கேரக்டர் என்னன்னா, நார்மலா இயங்கக்கூடிய சமுதாயத்தினர் தங்களை வந்து ரொம்ப ஒதுக்குறாங்க, ஏத்துக்கவே இல்லை. அதனால அவங்க நம்மளை 10 அடி தள்ளி நின்னு மரியாதை கொடுக்கணும்னா கொலை கூட பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேரக்டர். பொது நம்ம பண்ற தப்புக்கு நம்ம நிறைய காரணம் வச்சிருப்போம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இவங்க என்ன காரணம் வச்சிருக்காங்கன்னா, மத்தவங்க எல்லாம் ஒதுக்குறாங்க அப்படின்றதே மெயின் காரணமா வச்சிருக்காங்க. சரி, அப்படியே வச்சு பாப்போமே. இப்ப திருநங்கைகளை மத்தவங்க எல்லாம் ஒதுக்குறாங்கன்றது உண்மைதான், ஆனா யாரு யாரதான் ஒதுக்கல அப்படின்னு நம்ம இப்ப பார்த்தாவணும் இல்லையா. நீங்க நார்மலான சமுதாயம், எந்த குறையும் இல்லாத சமுதாயம் சொல்றீங்கல்ல, அந்த சமுதாயத்தை எடுத்துக்கோங்க. அதுலயே அப்பர் கம்யூனிட்டி, லோவர் கம்யூனிட்டின்னு 18 இருக்கு. அங்கேயும் வேலை வாய்ப்பு மறுப்பு, ஏத்துக்க மறுக்கிறது அப்படின்னு நிறைய இருக்கு. இதே மாதிரி எல்லாரும் தங்களை ஒதுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தவறான தொழில ஈடுபட ஆரம்பிச்சுட்டா அப்புறம் சமுதாயம் எங்க போறது? அது மட்டும் இல்லாம இன்னொன்னு நீங்க பாக்கணும், பொதுவா ஒரு டிசேபிள் பர்சனையோ அல்லது திருநங்கைகளையோ ஒருத்தவங்க மொத பார்வை பார்க்கும் போது அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ கடைசி வரைக்கும் அவங்க அந்த கேரக்டராவே ஞாபகம் வருவாங்க. பொதுவா மக்கள் கூடுற இடமான பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், இங்க எல்லாம் இந்த மாதிரி மக்களை பார்த்துட்டு அப்ப எல்லாருமே இப்படிதானா அப்படின்னு ஒரு பார்வைக்கு வந்துடுறாங்க. இது ஒரு வகையில தப்பா இருந்தாலும் எப்பயுமே எல்லா இடத்துலயும் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ன்றது ரொம்ப முக்கியமானது. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி டிசேபிள் பர்சனோ இல்ல திருநங்கைகளோ இவ்வளவு கஷ்டத்திலையும் இவ்வளவு ஒடுக்குமுறையிலையும் படிச்சு முன்னேறி பெருமை பெற்றவர்கள்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு மட்டும் அது எப்படி சாத்தியமாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படியாவது சமுதாயத்தோடைய பார்வையை மாத்துறதுக்காக நம்ம எப்படியாவது மேல போயே ஆகணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களா இருப்பாங்க. பொதுவா நம்ம சமுதாயத்துல ஒரு விஷயம் இருக்கு, அதாவது பணக்காரன் ஆக முடியலனா பணக்காரலாம் மைதாம் அவங்க, அவங்களுக்கு எந்த பலமும் இருக்காது, அவங்க பிசா பர்கர் தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்றது. இல்ல பங்களா கட்ட முடியலனா அதை கட்டினவங்க எல்லாம் ஏதாவது கொள்ளடிச்சுதான் கட்டிருப்பாங்கன்னு சொல்லி வைக்கிறது. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும் இல்லையா. ஆனா அந்த இடத்துக்கு போக முடியறவங்க போயிட்டே தான் இருப்பாங்க. அந்த மாதிரி யாரெல்லாம் முன்னேற முடியலையோ அவங்க பண்ற தப்ப பண்ணிட்டே தான் இருப்பேன், அதுக்கு நியாயம் இதான் அப்படின்னு சொல்லி ஒரு காரணத்தை முன் வைப்பாங்க. இது நார்மல் லைஃப்ல நடக்கிறது ஓகே, ஆனா படத்துல நம்ம இப்படி எல்லாம் பண்றது தப்பே இல்ல, இந்த சமுதாயத்துல நம்ம இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு படத்துல ஒரு தவறான முன் உதாரணத்தை வச்சா சாதாரண சமுதாயம் மறுபடியும் வெறுப்புக்கு தான் அளவாங்களே தவிர ஏத்துக்க முன் வரதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா இங்க எல்லா சமுதாயத்திலயும் ரொம்ப நல்லவங்களும் இருப்பாங்க, மோசமானவங்களும் இருப்பாங்க. அது இந்த சமுதாயம் அந்த சமுதாயம் பிரிக்க முடியாது. இந்த படத்தை படமா பார்க்கும் போது நல்லா இருக்குன்னு சொன்னதுக்காக ஃபேமிலியோட எல்லாம் பாத்துறாதீங்க. இது ஒரு 18+ படம், அதாவது லாங்குவேஜஸ் சில சீன் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, அதனால பிரைவேட்டா பாக்குறதா இருந்தா பாருங்க. அடுத்தது நம்ம டைட்டில் மேட்டருக்கு வருவோம். இந்த படத்தோட பேரு ஃபில்டர் கோல்டு. இந்த பேரை எதுக்காக வச்சாங்கன்னே தெரியல, ஏன்னா இந்த படத்துல வர எந்த கேரக்டரும் ஃபில்டர் கோல்டே கிடையாது. அவங்க அவங்க பண்ற தப்ப பண்ணிட்டு நியாயப்படுத்த தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை கர்டசி அடிப்படையில டைரக்டர் இந்த பேரை வச்சாரா அப்படின்னு தெரியல. சோ இந்த டைட்டிலே ஒரு விதத்துல குழப்பமா தான் இருக்கு. ஆக மொத்தத்துல இந்த படம் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்க்கலாம், பட் அதையே ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்காதீங்க. நன்றி, வணக்கம். ஸ்மைல் ப்ளீஸ். ஸ்மைல் ப்ளீஸ். ஸ்மைல் ப்ளீஸ். ஸ்மைல் ப்ளீஸ். ஸ்மைல் ப்ளீஸ். ஸ்மைல் ப்ளீஸ்.